ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. அண்ட் இது நம்மளோட சேனல் டாமி பை விளாக்ஸ். புதுசாக வந்திருக்கவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன்னா, ரைடிங் விளாக்ஸ் போடுவேன், அதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ் கம்பேரிசன் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார் பற்றி ரிவ்யூஸ் அந்த மாதிரி இது போடுற மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து நான் எதுவும் பெரிய ரைடெலாம் எதுவும் இன்னும் போகல, ரெண்டு மூணு ரைடு போயிருக்கேன். ஆனால் அது வந்து அப்போதைக்கு விளாக் அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லாததுனால அவ்வளோக்கா எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கலை. சும்மா அதை வந்து சினிமேட்டிக் வீடியோ மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் வந்து இன்னும் நான் எதுவும் ப்ராப்பராக ரைடிங் கியர்ஸ், கேமரா, ஆக்ஷன் கேமரா, இது கோப்ரோ அது மாதிரியெல்லாம் எதுவும் நான் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக லாங் ரைடெலாம் போவேன். அது வரைக்கும் சும்மா ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி தான் போடுவேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி போகிறேன்னா, என்னோடய வண்டி டாமினார் 400 டாமி, அதை பற்றி தான் போட போகிறேன். அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், இனிமேல் எது எது பண்ண போகிறேன், லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண போகிறேன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டாமினார் 400 வச்சுருக்கவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை, பைக் ஓடுவாங்க. Close till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no. Hi friends, finally டாமியை வந்து கடத்திட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு மட்டும் காட்டுறேன், அப்படி ஒரு சினிமேட்டிக் வீடியோவா. ஃபஸ்ட்டு வந்து போபோ கியர்ஸோட மொபைல் ஹோல்டரு ப்ளஸ் வந்து சார்ஜரோட ஃபாஸ்ட் சார்ஜரோட இருக்குது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். யூடியூபர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பார் ரைசரு, இது வந்து எதுக்கு இருக்குன்னு தெரில, வண்டி வாங்கினப்பயே வந்துருந்துச்சு அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நக்கல் கார்ட்ஸு, நக்கல் கார்ட்ஸ் வந்து போட்டிருக்கு. அப்புறம் இப்போதைக்கு வந்து பெருசாக வேறு எதுவுமே நான் ஆல்ட்ரு பண்ணல. இன்னும் வந்து என்னென்ன போட போகிறேன்னா, விண்ட்ஷீல்டு வந்து ஒன்று போட போகிறேன். ஏன்னா விண்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஒரு 90-100 மேலே போகிறப்பெல்லாம் சுத்தமாக வண்டி வந்து நம்மளால் டேக்கிள் பண்ணி ஓட்ட முடியாது, ரொம்ப இதாகும், ஃபேஸில் வந்து செம்மையாக அடிக்குது. அதனால் விண்ட்ஷீல்டு ஒன்று போடணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் பின்னாடி வந்து நான் ஹிமாலயன் இதுக்கு கேரியர் போடலான் இருக்கேன், ஆனால் போய் கேட்டப்போ இதுக்குன்னே டாமினருக்குனே தனியாக வந்து கேரியர் வருதுனாங்க, ஸோ அதுவும் போடணும். அதுக்கப்புறம் வந்து சேடில் ஸ்டே இன்னும் மாட்டில், சேடில் ஸ்டே போடணும். அப்புறம் சேடில் பேக் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்கணும். அப்புறம் இப்போதைக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல ஆல்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் வந்து, இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா லேம்ப் வந்து பண்ணியிருக்கேன். தெரியும் நினைக்கிற வீடியோவில் ஃபைனலாக எல்லோரும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல இது வரைக்கும். இதுக்கு மேலே பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஏற்கனவே போன ரைடை பற்றி சினிமேட்டிக் வீடியோ மட்டும் போடணும், அதை மட்டும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ரைடிங் விளாக்ஸ் தான் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் புதுசாக வந்தவங்க, இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முடிச்சுக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட் கோபி.